சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தெரிஞ்சு விஷயம் தானே, நாளைக்கு காலையில காசு நம்ம கைக்கு வந்தோடனே அடுத்த நிமிஷமே நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். ஆமா, அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற? ராத்திரி ராத்திரி வீட்டுக்கு போய் உனக்கு வேண்டிய வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிரு. நான் வீட்டுக்கு போய் எனக்கு வேண்டிய துணி எல்லாம் எடுத்து வச்சிடறேன். அப்புறம் நாளைக்கு காலையில விடியும் போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசாத் காலடியில நிப்போம். இந்த மார்கழி மாசத்துல காலேஜ் திருப்பள்ளி அழிச்சு பாடுமே, அந்த மாதிரியா பாடுவோம். பிரசாத்தை எழுப்பி அவனை கிளப்பி நேர பேங்க் கூட்டி போய் பணத்தை அங்க எடுக்க வச்சு நம்ம ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அவனை கூட்டி போயிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பேசி வச்சபடி எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே பிரசாத் பணத்தை அன்னதாண்டத்துல கொடுப்பான். ஆனா அன்னதாண்டம் என்ன சொல்லுவான்? சுவாமி கிட்ட கொடுங்கப்பா. பிரசாத் பணத்தை என்கிட்ட கொடுப்பான், நம்ம அதை வாங்கிக்கிட்டு ஓடி போயிருவோம். ஐயோ, முதல்ல அன்னதாண்டத்தை அனுப்பி வைப்போம். அவன் போற மாதிரி போய் கோவிலூர் பைபாஸ்ல வெயிட் பண்ணுவான். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பிரசாத்த செட்டில் பண்ணிட்டு நம்மளும் கோவிலூர் பைபாஸுக்கு போயிருவோம். அங்க வச்சு பணத்தை பிரிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த ரோட்ல இருந்து வடக்க போறவன் வடக்கப்போ தெக்க போறவன் தெக்கப்போ அது அவன் பாடு. என்ன, இதுதான் நம்ம திட்டம், புரியுதா? இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஓகே சரி சாமி, அப்ப நான் போட்டுமா? எங்கடா போற? முதல்ல எனக்கு ரொம்ப அர்ஜென்டா வருது, நான் போயிட்டு வந்தேன் சாமி. உங்க டியூட்டி முடிஞ்சு நீங்க கிளம்பலாம். இன்னும் டைம் ஆகலையே சாமி. டேய், சம்பளம் கொடுக்கறவே நான் சொல்றேன், கிளம்புங்கடா. முடிஞ்சு போய் சாப்பிட்டு வாங்க. ஹலோ, எங்க இருக்க? ஹோட்டல் எங்கே? வா, இப்படி வா. அறிவு கட்டவளே, கீழே இருந்து தொலைய வேண்டியதானே, இங்க இருக்க? இல்லங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நானே வந்துட்டேன். கொல்ல போறவனே, யாராவது பார்த்தா என்ன ஆகும்? என்னங்க நீங்க, நீங்க தான் எல்லாரும் நம்பி வந்த, இப்படி விரட்டுறீங்க. என்ன மாதாஜி ஆக்கறேன்னு சொல்லி தானே வர சொன்னீங்க? நல்ல வேளை, மாதாஜி ஆக்கறேன்னு ஹிந்தில சொன்னேன், அதே தமிழ்ல சொல்லிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏ, என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்குமா? என்னையே கல்லால அடிப்பாங்க. அப்ப நீங்க என்ன மாதாஜி ஆக்க போறது இல்லையா? ஆக்கறே ஆக்கறே, அதுக்கு தானே வர சொன்னேன். ஆனா அதெல்லாம் நாளையில இருந்தா. நீ நாளைக்கு என்ன பண்ற? உனக்கு வேண்டிய துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு காலையில ஒரு 12 மணிக்கு கோவிலூர் பைபாஸ்க்கு வந்துரு. நானும் எனக்கு வர வேண்டிய காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நானும் அங்கே வந்துடுறேன். நம்ம அங்கிருந்து கிளம்பி எங்கேயாவது போயிடுவோம். சரிங்க. அப்ப சரி, அப்ப கிளம்பு கிளம்பு. என்ன இல்ல, எப்படியும் நாளைக்கு காலையில மீட் பண்ண போறோம். ஆமா, நாளையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம். ஆமா, அதையே இன்னையில இருந்து ஆரம்பிக்க கூடாது. நீ என்ன சொல்ற? இல்ல, இப்ப போயிட்டு நாளைக்கு வந்து எதுக்கு வெட்டி அலைச்சலு? நீங்க சரின்னு சொன்னா நானும் உங்க கூடயே ரூம்லயே நாளைக்கு ஒண்ணா சேர்ந்து போலாமே. ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என் ரூம்ல தங்கி இருக்கன்னு மட்டும் பிரசாத் தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா? வர வேண்டிய காசு வராம போயிரும். அப்புறம் எங்கிட்ட நான் உன்னை மாதாஜி ஆக்குறது? இந்த பார், நான் இன்னும் சாமியார் வேஷத்துல தான் இருக்கேன். இந்த வேஷத்தை போட்டா தான் காசை கறக்க முடியும். காசு கறந்ததுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம், புரியுதா? முதல்ல நீ கிளம்பு, நாளைக்கு பாக்கலாம். கிளம்பு. அச்சச்சோ, மகமாயி கிளம்பு. மாதாஜி, அப்பா, அப்பாடியோ, ஒரு நிமிஷம் நெஞ்சு அடைச்சு போச்சுடா. ஆதாடி, இந்த விஷயம் மட்டும் பிரசாத்துக்கு தெரிஞ்சிச்சு, என் கதி அதோ கதிதான். ஆதாடியே,